ஹெச்வினோத் இயக்கத்துல உருவான சம்ம மாஸ் ஆக்ஷன் என்டர்டைனர். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். Experience Singapore this summer at ₹54,999 only with GT Holidays, Tamilnadu's number one travel company. இப்போ ரீசெண்டாக வடிவேல் பிரபுதேவா அவங்களோட வீடியோ தான் பயங்கர வைரலாக போச்சு. ஆமாங்க, அந்த பழைய மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி மாசா ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தாங்க. சிங் இந்த ரெயின், ஸ்விங் இந்த ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஓகே, இதுக்கு திடீர்னு இவங்க மீட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு டவுட் இருந்துச்சு. உங்க டவுட் உண்மைதாங்க. அடுத்த திரைப்படத்தில் பிரபுதேவா தான் நம்ம வடிவேலுக்கு கொரியோகிராஃபராக இருக்க போறாங்களா? ஆட ஆமாங்க, நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற படம் வரப்போகுது. அதுக்கான பணிகள்லாம் சூப்பராக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நம்ம வைகை பேல் வடிவேல் இந்த படத்தில் ஹீரோ வந்து பண்றாரு. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு பெரிய பட்டாளமே நடிக்கிறாங்க. தயாரிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறாரு. சோ நீங்க நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்க்காக இவ்ளோ வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சோ வைகை புயல் புயல் வேகத்துல வராரு எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்றதுக்காக. சோ கண்டிப்பா காண்ட் வெயிட் டு வாட்ச் இன் பிக் ஸ்கிரீன்ஸ். உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம சினி உலகத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து டாக்டர் பண்ணாரு. டாக்டர் பண்ணும்போது டாக்டர் வந்து அவ்வளோ பெரிய வெற்றியாகவும் அவங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா டேரக்ட் டிவிலேக்கு போக வேண்டிய படம் வந்து தியேட்டருக்கு வந்து 100 கோடி ரூபா கிராஸ் பண்ணிச்சுன்ற விஷயம் வந்து பெரிய விஷயம். அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய காமெடி தான் நிறைய உங்களுக்கு டாமினண்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு இல்லையா? காமெடி டாமினண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஹீரோ வந்து அங்கே வந்து லோ ப்ரொஃபைலில் தான் இருக்கிறது. மொத்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப லோ, அவர் ஒன்றுமே பண்ணல. கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் வந்து அந்த படத்தில் ஒரு ஹீரோவாக இந்த வழியும் இல்லை, அவர் படத்தில் இருக்க கேரக்டராக இருந்தார். இப்போ அந்த படத்தோட வெற்றியை பார்க்கும்போது பீஸ்ட் பண்ணும்போது இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஹீரோ ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதெல்லாம் ஒரு கதை பண்ணிவிட்டு அந்த கதைக்குள்ளே நம்ம எதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போது விஜய் செலக்ட் பண்ணிவிட்டு விஜய்க்காக ஒரு கதை பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த காலிபரை வந்து எழுதுறதுக்கோ அதெல்லாம் அதுக்கான தயார் நிலையில் இருக்கிறது இல்லை. அதுதான் அவங்களுடைய ப்ராப்ளம். பெரிய படங்கள் பார்க்கும்போது